உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சர்வேயர் நம்மளுடைய நிலத்தை அளக்க மறுத்தால் என்ன செய்வது, அல்லது சர்வேயர் நம்மளுடைய நிலத்தை அளக்க வரும் பொழுது பக்கத்து இடத்துக்காரர்கள், பக்கத்து இடத்தின் வீட்டின் உரிமையாளர்கள், பக்கத்து நிலத்தின் உரிமையாளர்கள் பிரச்சனை செய்து மேற்படி நிலத்தை அந்த சர்வேயர் அளக்க மறுத்தால் என்ன செய்வது, அல்லது நாம் சர்வேயருக்கு பணம் கட்டி 30 நாட்கள் கடந்தும் நம்முடைய நிலத்தை அளக்க சர்வேயர் முறைப்படி வராமல் காலதாமதம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் நிலத்தின் எல்லை பிரச்சனையை, பக்கத்து இடத்துக்காரருடைய பிரச்சனையை, எங்கே விண்ணப்பித்து சர்வேயருக்கு பணம் கட்டி எவ்வாறு நம்மளுடைய நிலத்தை அளப்பது என்பதை மாதிரி விண்ணப்பத்துடன் பார்ப்போம். இந்த வீடியோவில் அவ்வாறு மறுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்ட நடைமுறை என்பதை பார்ப்போம். அதற்கு முன், நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இப்ப நம்மளுடைய சர்வேயருக்கு நாம் பணம் கட்டி, ஒருவேளை நம் சர்வேயர் நம்மளுடைய இடத்தை அளக்க முறைப்படி பக்கத்து இடத்தினுடைய உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அனுப்பி அவ்வாறு அனுப்பி மேற்படி இடத்திற்கு வரும் பொழுது பக்கத்து இடத்துக்காரர்கள் நிலத்தை அளக்க விடாமல் பிரச்சனை செய்கிறார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த சர்வேயர் மேற்படி அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து காவல் நிலையத்தினுடைய பாதுகாப்போடு அளக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்வதில்லை. இந்த பிரச்சனையை, ஏன்னா அந்த இடம் பக்கத்து இடத்துக்காரர் என்னுடைய உரிமை என்று அந்த சர்வேயரிடம் சண்டை போடுவார். எனக்கு அது சம்பந்தமான ஆவணங்கள் இருக்கிறது, பட்டா இருக்கிறது, பத்திரம் இருக்கிறது, நீங்கள் அளந்து அவருக்கு அந்த சான்றொப்பம், அந்த சான்றிதழ் கொடுக்க கூடாது என்ற பிரச்சனை செய்வார். அதுபோன்ற சூழ்நிலையில் சர்வேயர் அந்த இடத்தை நீங்கள் நீதிமன்றம் மூலம் முடிவு செய்த பிறகு நாம் அளப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்ப சென்று விடுவார், அல்லது பிரச்சனை செய்யும் பொழுது அவர் அளக்காமல் விட்டு விடுவார், அல்லது 30 நாட்கள் கடந்தும் அவர்கள் உங்களுடைய இடத்திற்கு அளக்க சர்வேயர் வராமல் இருக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். அவ்வாறு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இடம் சம்பந்தமான அனுபவம் இருந்தால் உங்களுடைய அனுபவத்திற்கான அந்த உரிமை பத்திரம் இருக்க வேண்டும், பட்டா இருக்க வேண்டும், நீங்கள் அந்த இடத்திற்கு எவ்வளவு காலம் எவ்வாறு அனுபவித்து வருகிறீர்கள் என்பது போன்ற அனைத்து உரிமை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கும் பொழுது மேற்படி உயர்நீதிமன்றம் சர்வேயருக்கு, அந்த வட்டாட்சியருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். நீங்கள் போலீஸ் பாதுகாப்போடு சென்று அந்த நிலத்தை அந்த இடத்தின் உரிமையாளருக்கு அளந்து காண்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். நாம் மேற்படி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் பொழுதே எங்களுக்கு பக்கத்து இடத்துக்காரர்களுடைய லைஃப் த்ரெட்டனிங், அவர் பிரச்சனை செய்து மேற்படி சர்வேயரை நிலத்தை அளக்க விடாமல் பிரச்சனை செய்வார், அதனால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுக்கும் பொழுது போலீஸ் பாதுகாப்போடு நீங்கள் அந்த இடத்தை அளந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும். அல்லது 30 நாட்கள் கடந்தும் உங்களுக்கு நிலத்தை அளக்க வராமல் இருந்தால் நீங்கள் அதன் மூலமும் உயர்நீதிமன்றம் அதற்கென்று ஒரு தேதியை அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கும். இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள் நீங்கள் அந்த இடத்தை அளந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு நாம் பெற முடியும். இவ்வாறுதான் மேற்படி பக்கத்து இடத்தின் உரிமையாளர்கள் சர்வேயரை நிலத்தை அளக்க விடாமல் பிரச்சனை செய்தாலும் சரி, நாம் பணம் கட்டி 30 நாட்கள் கடந்தும் சர்வேயர் நம்மளுடைய நிலத்தை அளக்க வராமல் காலம் தாழ்த்தினாலும் சரி, நாம் நேரடியாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்று பக்கத்து இடத்துக்காரர்கள் பிரச்சனை செய்தால் போலீஸ் பாதுகாப்போடு எங்கள் நிலத்தை அளக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு வாங்க முடியும். 30 நாட்கள் கடந்தும் அவர்கள் நிலத்தை அளக்க வராமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உத்தரவை பெற்று அந்த தேதியின் அடிப்படையில் நாம் சர்வேயரை வரவழைத்து நம்முடைய நிலத்தை அளந்து காண்பித்து அதற்குரிய அந்த சான்றிதழை நம்மால் பெற முடியும். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக, இந்த ரிட் வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.